கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய அரசு தனிமைப்படுத்தியுள்ளது. மொத்தம் 548 மாவட்டங்கள் இதில் அடங்கும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 80 மாவட்டங்களை முடக்க உத்தரவிடப்பட்டு இருந்தது. பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஊரடங்கு உத்தரவை கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஊரடங்கை மீறி பலர் வெளியே நடமாடுவதால் புதுச்சேரி, பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் ஒருவர் கூட வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ராஜஸ்தான், பீகார், மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களும் தனிமைப்படுத்தப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே கோவிட்-19 ஊரடங்கின் போது மக்கள் அனைவரும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்யுமாறு மாநில அரசுகளை பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்குதலுக்கு மலேரியாவுக்கு வழங்கப்படும் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை பயன்படுத்தலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு இந்தியாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 468 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 3 பேருக்கு பாதிப்பு இருப்பது நேற்று உறுதி செய்யப்பட்டதால் கோவிட்-19 வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 12 அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் கோவிட்-19 மருந்து ஆராய்ச்சிக்கான தேசிய சிறப்பு பிரிவு மலேரியாவுக்கு வழங்கப்படும் ஹைட்ராக்சி குளோரோக்வின் என்ற மருந்தை கோவிட்-19 மருத்துவ சிகிச்சைக்கும் பயன்படுத்தலாம் என்று பரிந்துரை செய்துள்ளது. இருப்பினும் மருத்துவர்கள் அளிக்கும் பரிந்துரையின் பேரிலேயே இந்த மருந்தை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை கோவிட்-19 சிகிச்சைக்கு பயன்படுத்தலாம் என்று அமெரிக்க அரசு பரிந்துரை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.